அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கடுமையான விமர்சனம் வச்சுருக்கிறாங்க மக்களே, தமிழ்நாட்டுடைய இரு கட்சிகள் மீதும். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கட்சிகளுக்கும் மக்களின் மீது எந்த அக்கறையும் எண்ணமும் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. உண்மையாக சொல்லணும் மக்களே, கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அவங்க ரெண்டு பேரும் இறந்ததற்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு இறங்குமுகமாக போய்கிட்டு இருக்கிறதா, அதாவது சோஷியல் மீடியா பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரியும், ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்னால் அந்த டிக்னிஃபைடு பாலிடிக்ஸ் இல்லாமல் போயிட்டு இருக்கிறதா அப்படிங்கிறதை நாம் இங்கே உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய இந்த ஒரு அப்சர்வேஷன் கொடுக்கப்பட்ட வழக்கு என்ன, எதுக்கு கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்க, இன்னும் பல விஷயம் அவங்க கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாங்க இரண்டு கட்சிகளை பற்றியும். ஏவமசன் டீடைலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அதிமுக இருக்கக்கூடிய திரு செல்லூர் ராஜு அவர்கள் மதுரையில் 2023 வருஷம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது மக்களே. அது வந்து ஒரு அரசியல் ரீதியான வழக்கு. அந்த வழக்கு தொடுக்கப்பட்டு அப்படியே விட்டாச்சு. அதற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்போ ரீசண்டாக அந்த அவதூறு வழக்கு தொடுக்கப்பட்ட அந்த வழக்கை ரத்து பண்ண கோரி ஒரு பெட்டிஷன் போடுறார். அந்த பெட்டிஷனை விசாரிக்கிறாரு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசரான திரு ஜே வேல்முருகன் ஜெய அவர்கள். ஸோ விசாரிக்கும் போது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு கட்சிகளுக்கும் மக்களின் மீது எந்த அக்கறையும் எண்ணமும் இல்லைன்னு சொல்கிறார். என்ன சொன்னார்ன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆகும் வச்சாங்கன்ற ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மக்களே. செல்வராஜ் சொல்கிறாரு, எதிர்கட்சி எம்எல்ஏ அப்படிங்கிற அடிப்படையில் நான் ஜனநாயக ரீதியாக மட்டும்தான் அதை நான் வந்து விமர்சித்தேன், எங்கேயுமே அவர் அவதூறு பேசாமல் நான் விமர்சிக்கவே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார் செல்வராஜ் அவர்கள். அதற்கு பிறகு வாதாடி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்கிறாரு, இவங்க தரப்படக்கணும் சொல்கிறாரு, கிடையாது முதலமைச்சர் மீது அவதூறு வேணும்னே பரப்புறதுக்காகவே அவர் பேசினார்ன்ற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறார். இப்போ ஜஸ்டிஸ் சொல்கிறாரு, இரண்டு கட்சிகளுக்கும் மக்களின் மீது எந்த அக்கறையும் எண்ணமும் கிடையாது, இரண்டு கட்சிகளும் சொந்த கட்சியின் நலன்களிலே மட்டுமே அக்கறையுடன் உள்ளனர், இரண்டு கட்சிகள் தொடர்புடைய வழக்குகளை மட்டுமே நீதிமன்றங்கள் விசாரித்தால் போதுமா, வேறு வழக்கில் எங்களுக்கு இல்லையா. இந்த வார்த்தையை நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ண ஆசைப்படுற மக்களே. ஏனென்றால் ஒருத்தர் வந்து ஒரு அதிமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு வழக்கு தொடுக்க என்ன தொடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ துணை முதலமைச்சராக வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அவர் பொது மேடைகளில் வரும்பொழுதும் உங்களுக்கு அரசு சார்ந்த விழாக்களுக்கு வரும்பொழுதும் டிஷர்ட் போட்டுட்டு அதில் திமுகவுடைய சிம்பிள் டிஷர்ட் போட்டு வராரு. இது வந்து கண்டிக்க வேண்டிய விஷயம். அரசு ஊழியர்களுக்குன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கோட் இருக்கிறது. அப்போது அரசு ஊழியர்கள் ட்ரெஸ் கோட் இருக்குது அப்படின்னால் அந்த அரசு ஊழியர்களை இயக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ட்ரெஸ் கோட் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஸோ இப்படி போட்டு வர்றது கண்டிக்கக்கூடிய விஷயம் சொல்லி வழக்கு தொடுத்திருக்கார். இந்த வழக்கு தொடுத்திருந்தாலும் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரெண்டு புது பெட்டிஷன் வந்திருக்குது மக்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர் இவங்க மூணு பேருக்கும், இவங்களுக்கெல்லாம் அரசு சார்ந்த விழாக்கள் பங்கேற்கும் பொழுதோ அவங்க வந்து செக்ரட்டரியேட் வரும்பொழுதோ அவங்க ட்ரெஸ் கோடுன்னு புதுசாக அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போடப்பட்டது. இந்த பெட்டிஷன் வந்து ஜஸ்டிஸ் ஸ்ரீராம் மற்றும் செந்தில்குமார் ராமமூர்த்தி அவர்கள் விசாரணைக்கு வந்தபோது அவங்க சொல்லியிருக்காங்க, ஆடியோ பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்கல்ல, இப்போ ரெண்டு புதுசாக தனி பெட்டிஷன் நீங்கள் போடுறீங்க, ரெண்டையும் வாபஸ் வாங்குங்க, வாபஸ் வாங்கிட்டு அந்த பெட்டிஷன் கூடவே நீங்கள் வந்து இன்டர்வியூனா கூட போட்டுக்கோங்க, பட் தனி பெட்டிஷன் விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை தவிர்த்து மறுத்திருக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம். அதன்படி வாபஸ் வாங்கின பிறகு இந்த பெட்டிஷன் வாஸ் டிஸ்மிஸ்ட். மக்களே இப்போ யோசிச்சு பாருங்களேன் மக்களே, துணை முதலமைச்சர் வந்து டிஷர்ட்டு போட்டான் என்ன, பேண்ட்டு போட்டான் என்ன, ஜட்டி போட்டான் என்ன, அவர் ஏதாவது ட்ரெஸ்ஸு போட்டு வராமல் தான் நான் பார்க்க வேண்டியது இருக்குது. உங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மக்களோட மக்களாக பயணிக்கும் விதமாக ட்ராக்ஸ் பேண்ட்டும் ஜீன்ஸும் போட்டுட்டு அரசு விழாக்களில் பங்கேற்பதற்காக ஒரு சில பிரசிடென்ட்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க ட்ரெயின்ஸில். அரசு விழாக்கள் பங்கேற்பதற்கு முன்பு, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் வரணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் அவர்கள் வந்து தே வியர் கோட் அண்ட் கம். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸஸ்க்கு ரொம்ப ட்ராக்ஸும் உங்களுக்கு கேன்வாஸ் ஷூஸும் போட்டுலாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஏன் நீங்கள் வந்து ஒரு டிஷர்ட்லேயும் டிஷர்ட்டில் வந்து திமுகவோட சிம்பல் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்து விமர்சனம் பண்ணி நீங்கள் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறீங்க.
இன்றைக்கு எம்எல்ஏஸோ எம்பிஸோ மினிஸ்டர்ஸோ எல்லாருமே அந்தந்த கட்சிக்காரங்க என்ன கட்சிக்காரங்களோ அந்த கட்சியோட கரவேஷ்டி போட்டு தான் வந்து அவங்க வேஷ்டி கட்டுறாங்க. அதே மாதிரி அந்த கட்சி தலைவர் படத்தை அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க, அது டிரான்ஸ்பர் வழி தெரிஞ்சு தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி என்னன்னு நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும்? இதெல்லாம் ஒரு கேஸா? உண்மையாலுமே நீதிமன்றத்துக்கு வேறு வழக்கே இல்லையா விசாரிக்கிறதுக்கு? எவ்வளோ வழக்குகள் இருக்கின்றன? இப்படிலாம் நீங்கள் பெட்டிஷன் போட்டு கொண்டிருந்தால் நான் உங்கள் வழக்கை பார்ப்பேனா இல்லை மற்ற வழக்கை பார்ப்பேனா அப்படிங்கிற கோபம் மிகவும் நியாயமான கோபமாக படுகின்றது. மக்களை நம்ம கண்டிப்பாக ஆதரிக்க வேண்டும் இந்த விஷயத்தை. அதாவது கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இந்த இரண்டு பேர் இறந்ததற்கு பிறகு தமிழக அரசியல் வந்து ரொம்ப கீழ்த்தரமாக போயிட்டுருக்கோ. ஒரு வார்த்தை பேசுனா உடனே கேஸு, ஒரு வார்த்தை பேசுனா உடனே எஃப்ஐஆர், ஒரு வார்த்தை பேசுனா உடனே அவதூறு வழக்கு அப்படின்னு போடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் ஏற்படுகின்றது. அதே மாதிரி சோஷியல் மீடியா பாலிடிக்ஸ், அதாவது உங்களுக்கு அரசியல்வாதிகளும் கூட இப்படி சோஷியல் மீடியா எப்படி அடிச்சுப்பாங்க மாற்றி மாற்றியோ அந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்களோ எல்லா கட்சிக்காரன் சேர்ந்துக்கிட்டு அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படுகின்றது மக்களே. அடுத்து வந்து நீதிபதி சொல்கிறாரு, ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக கூறிக்கொண்டு திமுக அதிமுக மாறி மாறி குற்றச்சாட்டுகளை கூறுகின்றனர். ஃபேக்ட். அதாவது நாங்கள் வந்து பேச்சுரிமையை காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு குற்றச்சாட்டை காப்பிக்கிறது, இல்லை நாங்கள் பேச்சுரிமைக்கு எதிராக இருக்க மாட்டோம் ஆனால் அவதூறு போகிறப்ப அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது, இப்படியே மாற்றி மாற்றி நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்களை யார் பார்ப்பாங்க, மக்கள் பிரச்சனையை யார் பார்ப்பாங்க அப்படிங்கிற கேள்வியை நீதிமன்றம் முன்னெடுப்பு இருப்பது அப்படிங்கிறது நிதர்சனமான, இட்ஸ் வாண்டட் ஃபார் திஸ் ஆர்ன்னு சொல்லலாம். மக்களை இப்போது தேவைப்படுகின்ற தேவையான விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அடுத்து சொல்கிறாங்க, மாறி மாறி குற்றச்சாட்டுகளை கூறும் திமுக அதிமுக கட்சிகளுக்கு மக்களுக்கு நல்லது செய்யும் எண்ணமே இல்லை. அடுத்தது, இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இரு கட்சிகளும் மாறி மாறி புகார் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். மக்களின் மீது அக்கறை இருக்கும் எந்த ஒரு கட்சியும் இப்படி ஒரு புகாரை கூறிக்கொண்டிருக்க மாட்டார்கள். வெளுத்து விட்டாங்க நீதிமன்றம். அதுக்கு பிறகு செல்லூராஜு பேசின வீடியோ பார்க்குறாங்க, அதில் வந்து அவதூறு வழக்கு தொடுப்பதற்கான எந்த முகாந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வழக்கை அந்த போட்ட வழக்கு அவதூறு வழக்கை ரத்து பண்ணுறாங்க உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம். ஸோ இப்படி ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு இன்றைய அரசியல், முக்கியமாக தமிழ்நாட்டு அரசியலை தோலுரிச்சிருக்கிறாரு நீதிபதி அவர்கள்னு சொல்லலாம். மக்களே, திரு வேல்முருகன் ஜெய் அவர்கள் இப்படி தோலுரிச்சி காட்டியதற்கு பின்பாவது தமிழக அரசியல் இந்த நிலை மாறுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இன்னும் ஒஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கிறாங்க. இவர் டிஷர்ட் போட்டு வராரு இவங்க தொடுக்கிறதும், எங்களை பற்றி அவதூறு கப்படப்பட்டாங்க அவங்க தொடுக்கிறதும், இப்படி மாற்றி மாற்றி பண்ணிட்டுருக்கிறாங்கன்ற பார்க்க முடிகின்றது. மக்களே, உண்மையாலுமே உங்களுக்கு சொல்லுவாங்க, வழக்கை கேட்குறப்ப சொல்லுவாங்க, நீதிமன்றங்கள் சில விசித்திரமான வழக்குகளை பார்க்கும் சொல்லுவாங்க. இது விசித்திரமான வழக்காக இல்லை, இது வந்து வேடிக்கை வழக்காக போய்கிட்டு இருக்கு. விசித்திரமான வழக்குகளை பார்த்த நீதிமன்றங்கள்லாம் போயிட்டு இன்றைக்கி வேடிக்கை வழக்கினை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல்வாதிகளால். இல்லை கன்சர்ன் இதில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒத்து ஊதும் வகையிலும் முட்டு கொடுக்கும் வகையிலும் பல பேர் அவங்கள வச்சு வழக்கு போட்டுட்ருக்கிறாங்க. அவங்க சாதகமாக வழக்கு போடுறது, பாதகமாக வழக்கு போடுறது பண்ணிட்டுருக்கிறாங்க. இப்படி சாதகமாகவும் பாதகமாகவும் வழக்கு போட்டு கொண்டிருப்பதை தவிர்த்து மக்கள் நல்லது பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத யோசித்தாலே டைம் நிறைய இருக்கும் அப்படிங்கிறதை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் ஜெய் அவர்கள் பளிச்சுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லலாம். மக்களே, என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.